ரமேஷ். இது என்னோடய முதல் படம். இந்த படத்தில் நான் வந்து இயக்கி நடித்து எழுதி நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன். இவங்கெல்லாம் என்னோடய டீம். ப்ரொடியூசர் ஹங்கிரி வுல்ஃப் என்டர்டைன்மெண்ட், கார்த்திக் வெங்கட்ராமன். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்தது. ஹோப் நீங்கள் படத்தை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸ் நல்லபடியாக கொடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர் என்னை பார்த்து பாராட்டும் போது கண்ணில் தண்ணி தான் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இவர் தான் மஸ்தான் பாய். படத்தில் வந்து வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. இவர் தான் அந்த மஸ்தான் பாய். பார்த்துக்கோங்க ஒரு சில வார்த்தைகள். ஆ, இது என் பேர் சிவகுமார் ராஜு. ஆ, என் பேர் சிவகுமார் ராஜு. இது எனக்கு ஃபஸ்ட்டு மூவி தான். எனக்கும் நர்வஸாக தான் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணியிருக்கோம் எது பண்ணியிருக்கோன்ட்டு. தேங்க்யூ. மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இசையமைப்பாளர் கலாச்சாரன். ஹங்கிரி வுல்ஃப் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண, விக்ரம் டைரக்ட் பண்ண. எனக்கு என்டே கிடையாது. எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் இருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஊடக நண்பர் நீங்கள் தான் வந்து கொண்டு சேர்க்க முடியும். ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன். அது ஒரு யங்கான டீமு. ஸோ நல்லபடியாக கொண்டு சேர்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் நடிக்கலை. நடிக்காமல் இங்கே என்ன இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் அநேகமாக கொஷின்ஸ் இருக்கலாம். வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய இது. நான் இந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்தேன்ற பெருமையோடு சொல்கிறேன் நான். ஏன்னா நான் பார்த்த டைம் வந்து மிட்நைட் 11:30 நான் அந்த படம் பார்த்தேன். யூ ஓன்ட் பிலீவ், படம் எப்படி போச்சுன்னு தெரியாது. கண்ணை மூடி கணத்துக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரேசிங் மூவி. அண்ட் இங்கே நிற்கிற கார்த்திக் பிரதர், இப்போ இவங்க எல்லாமே ஒரு டீமாக வந்து யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு யாருமே ஃபஸ்ட் டைம் பெர்ஃபார்மர் சொன்னால் என்னால் நம்ப முடியல பார்க்கும்போது அன்றைக்கி. அதனால் இன்றைக்கி நான் வந்து நான் ஷூட்லேருந்து நான் பெர்மிஷன் கேட்டு வந்தேன். நான் கண்டிப்பாக இங்கே வருவேன், இந்த படத்தை பற்றி நான் பேசுவேன்னு சொல்லி வந்திருக்கேன். பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். இதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் நல்லபடியாக எழுதுங்க இந்த படத்தை. இந்த மாதிரி சின்ன யங்ஸ்டர்ஸ் இந்த வர்றத நம்மளாம் இருக்குது சப்போர்ட் பண்ணோன்றது என்னோடய ரிக்வஸ்ட்டு. ஹோப் யூ ஆல் வில் அக்ரி வித் தட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ டீம். யா, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த படத்தை நான் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு தயாரிப்பாளர் தம்பிக்கிட்டையும் டைரக்டர் தம்பிக்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு படம் இருந்துச்சு. ஸோ அதே போல் நீங்கள் படம் பார்த்துட்டு நான் இன்டர்வியூவில் நிறைய பேர்கிட்ட கேட்டபோது நீங்கள் எதுவும் எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ படம் இப்போ படம் முடிச்சதுக்கப்புறம் அதே உங்களுக்கு எண்ணம் இருக்கும். ஏன்னா இப்போ இவங்களும் ராத்திரி 11 மணிக்கு பார்த்தோமே, நானும் வந்து ஒரு மதியானம் தூக்க நேரத்தில் பார்த்தேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம். நாங்களாம் சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய படங்களை தேடி கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஜினேஷ் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நம்ம பேசணும். இந்த படம் எந்த மெசேஜும் சொல்லலை, ஆனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வரைக்கும் உங்களை கனெக்டடாக வச்சுருக்கோம்னு இன்றைக்கி உங்கள் முகங்களை பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக உங்களோட இந்த ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஒரு கரெக்டான ஒரு ஒப்பீனியன் எங்கள் படத்தை அந்த டீமை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனத்திற்கும் இந்த எனக்கு இண்டே கிடையாது படம் ஒரு சிக்னேச்சர் ரிலீஸாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. உண்மையாகவே அவங்களாம் சொன்ன மாதிரியே 2.5 மணி நேரம் என்டர்டெயினாக வச்சுருக்கேன். ஆனால் லாஜிக்காக கொள்ள கதவே கிடையாது அவ்வளோ பெரிய பங்களாவுக்கு. சார், அங்கேயும் அந்த வீட்டுக்கு கொல்லப்பக்கம் கதவு இல்லை. கதை பிரகாரம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போகும்போதும் மேலேயும் வந்துட்டு வெளியே போக முடியாத மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப் பார்த்துட்டுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு வந்து முடிவாயிருது. நம்ம தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ண போய் சீக்கிரமாக ஏதாச்சும் மாட்டிப்போமோ அப்படின்றது காரணத்துக்காக வழக்கம் போல் வந்து முண்டு வரையே வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். ஹீரோ சார், ஹீரோ சார், நீங்கள் ஊர்வசியை வந்து இது பண்ணி அவங்க இறந்துடுறாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் காட்டணும்ல. ஆ, இறக்கத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் உப்பு தடவி இதெல்லாம் பண்ணுறீங்க. அதை எப்படி நீங்கள் மறைச்சிங்க? இன்ஸ்பெக்டர் லைக் இன்வெஸ்டிகேஷன் அப்போது தான் அவர் சொல்கிறார் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது எந்த விஷயத்துக்கு அவங்க உள்ளே போனான் அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க இறந்ததுக்கும் அவனுக்கும் எந்தவித சம்மதமும் இல்லைன்றதும் அதே டீம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் கிளியராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ரொடியூசர் காசு கொடுத்து போலீஸை சரி பண்ணியிருப்பாரோ சார்? ப்ரொடியூசர் காசு கதையை கேட்காதீங்க. இதெல்லாம் எனக்கு வேலையா சார்? சார், சார், அதை விட அந்த சோமாவோட தள்ளிட்டு போய் டக்கிலாவை ருசிக்கிறீங்களா, அந்த லெமனையும் லெமனையும் உப்பையும் தான் டக்கிலாவோட கிருஷ்ணன். அந்த சீனை ரிவைல் பண்ணுறப்ப செகண்ட் ஒரு ட்ரிப் வந்தது. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட சொல்கிறப்ப அந்த சீன் வரலையேன்னு ஏங்க வச்சுட்டீங்களே, அதை எதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்களா இல்லை வேணான்னு விட்டீங்களா திருப்பி அதை ரிப்பீட்?
எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு வேணான் விடுட்டான். இல்லங்கிறது தான் ஃபீல் பண்ணுறேன். இல்ல உங்க எல்லாரோட எடிட்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, அதனால எடுத்துட்டாரு. படத்துல வந்து எப்பவுமே ஒரு ஹீரோ தான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வராரு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் காட்டியிருக்கீங்க. படம் நல்லா தான் இருக்கு. சில சில விஷயத்துல வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அது அதுல பொண்ணு வந்து குடிக்கிறது அதெல்லாம் வந்து ஓவரா காட்டியிருக்கீங்களே, அது எதுனா மக்கள் ஏத்துப்பாங்க? நான் வந்து ஓவரா காட்டல. இல்ல காட்டி இருக்கீங்க, நல்லா கேக்குறேன். அதுல இருக்கிறதே ஒரே ஒரு பெண்ணு தான். ஒரு பத்து பெண்ணு இருந்து பத்து பெண்ணு குடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தா இல்ல கதை பிரகாரம் நம்ம வேணும்ட்டு எதுவும் பண்ணல. அதுல அப்படியே அமைஞ்சிருச்சு, அப்படியே போயிடலாம். இந்த மாதிரி சார், இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு கேப் டிரைவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ யாரையும் குடிங்கன்னு ப்ரொமோட் பண்ணல, அதே நேரத்துல குடிக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம அட்வைஸும் பண்ணல. கேப் டிரைவர் ஒழுங்காக போய் இவனை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகாமல் இவனோட சின்ன சபலம் இந்த வேலையை பார்த்துட்டான். இது இந்த கதை நல்லா இருக்குன்னு நான் இந்த வேலையை பார்த்துட்டேன், நீங்கள் இந்த கேள்வி கேட்டு இந்த வேலையை பார்த்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க சார். அவராகட்டும் நீங்களாகட்டும் ஒரு பாய். ஐயோ, அந்த குடிகாரர அந்த கண்ணில் எப்படி நம்ம குடித்தோம்னா தெரியுமோ அதெல்லாம் கூட எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் வந்து நம்ம ஜெனிஸ் சார் சொன்னார், சின்ன லெவலில் பண்ணுறோம், இதை பெரிய லெவலில் பப்ளிசிட்டி பண்ணுங்கள், பெரிய லெவலில் பண்ணுங்கள். அவரு பேசிக்காவே ஒரு நடிகர் தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தாரு. ஸோ அவர் ஒன்றும் நடிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் ஆல்ரெடி நடிக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம வெளியில் போயிட்டு எங்கெங்கே தேடுறது, எதுக்கு நம்ம ஒரு ஆக்டர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது இவரை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இவரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை சார், அது பேமெண்ட்டு மற்ற பட்ஜெட் ஒர்க்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம ஷார்ட்டில் இருந்தோம்னா டைரக்டர் திட்டிகிட்டே இருக்காரு, சரி நம்ம மூலம் சாவு வச்சிரு, அதுக்கப்புறம் நான் திட்டுறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்க படம் பார்க்கும்போது இந்த டீம் வந்துட்டு தியேட்டர்ல அங்கங்க ஒரு கார்னர்ல இருந்து எல்லாரும் வாட்ச் பண்ணி தான் இருந்தோம். ரொம்ப ஜெனியூனா உங்களோட ரெஸ்பான்ஸ், நீங்க எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்காத காட்சிகள்லாம் நீங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க, சிரிச்சிங்க. சில பேர் ஃப்ரண்ட்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க, அங்கே தான் நான் பக்கத்தில் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்கள்லாம் ஹாப்பின்ட்டு நல்லா தெரியுது. அந்த ஹாப்பினஸை வந்துட்டு நீங்கள் எப்படி காட்டணுமோ நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உண்மையிலே இன்னும் ஹாப்பி ஆயிடுவோம். நல்லா பண்ணுங்க, நன்றி. ஆமாம் சார், அடுத்தடுத்த படைப்புகளுக்கு காத்திருக்குது. ஆமாம், உங்கள் வாழ்த்துக்கள் மூலமாக அடுத்தடுத்த படைப்புகள் இன்னும் உற்சாகமாக இன்னும் வேகமாக ஓடுவோம். நன்றி, நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். செலிபிரிட்டி ஷோ போடுவீங்களா சார்? நீங்களா தான் சார் செலிபிரிட்டி, உங்களுக்கு தான் சார் ஷோ சார். அதனால முன்னாடி நீங்க நீங்க இதா சார், எல்லாருமே செலிபிரிட்டி ஆயிருக்காங்க. நாங்க யாரையும் போய் கூப்பிட்டு வாங்க வாங்கலாம் எங்களுக்கு வேணாம் சார். நீங்க வந்துட்டீங்க போதும் சார், உருவாக்குங்க சார் புது செலிபிரிட்டி. நாலஞ்சு பேர் இருக்கும் சார். படம் நடிச்ச உடனே பெரிய ஆள் ஆயிட்டாங்க சார். நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிடுவோம் சார். நன்றி சார். இல்ல இல்ல சார், ஐயோ ஐயா, தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி நன்றி சார்.